ஹாய், வெல்கம் பேக் டு ப்ராக் வேர்ல்ட். ஸோ நம்ம கோயம்புத்தூர் விலாகோட செகண்டில் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், வெள்ளையங்கிரி போயிருந்தோம். அண்ட் இப்போது என்னென்னா, என் டேட் வந்து யோ டேட் வர நான் மறந்துட்டேன். சரி, ஓகே, மார்ச் 2ஆம் தேதி 2022. ஓகேவா, நேற்று சிவராத்திரி. அண்ட் ராத்திரி வந்துட்டு பண்ணோம், முடிச்சுட்டு ஈஷா அந்த வெள்ளையங்கிரி இறங்கிறதுக்கே 11:30-12 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஈஷா பண்ணால் செம்ம கூட்டம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், பக்கத்துலேயே நியர்பைலேயே வந்து ஓயோவில் ரூம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அண்ட் இங்கே நாங்கள் ரூம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட மணி 5:30 ஆகிடுச்சு. ஸோ வந்து இங்கே நாங்கள் ரூம் எடுத்துருந்தோம், எஸ் அக்ஷரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் ஸ்டே. ஸோ அங்கே நாங்கள் வந்து ரூம் ஹோம் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ ஆக்சுவலாக செம பாடி பெயின், ரொம்ப பாடி பெயின். அதனால் வந்து நாங்கள் ஒரு மணி இப்போ 12:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஈஷா போக போகிறோம். ஏ ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஒரு எக்ஸைட் ஆகிறேன். ஆக்சுவலாக நான் ஈஷா பார்த்துருக்கேன், ஸ்டில் எனக்கு அந்த தியான லிங்கம் அது வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்குது எனக்கு அந்த கோயிலில். ஓகேவா, அந்த தியான லிங்கமும் அந்த பெரிய சிவன் அந்த இது பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் வந்து எங்களோட ரூமை காட்டுறேன். ஓகேவா, இதுதான் வந்து நம்மளோட ரூமு. அண்டு ரூமுக்கு வெளில வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி க்ரீனரே செம்ம பீஸாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ரூம், அக்ஷரா ஹோம் ஸ்டே. அண்ட் இங்கே பார்த்தா ஒரு நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தா வந்து ஏசி நான் ஏசி இருக்குது, நாங்கள் ஏசி தான் எடுத்தோம். அதில் வந்துட்டு ஒரு 1000 நாங்கள் பே பண்ணோம் ஏசி, நான் ஏசினா 800. ஓகே, ஒன் நைட் ஸ்டே தான், ஏன்னா நைட்டு தானே வந்தோம், இப்போ மணி கிளம்புறோம். செம க்ரீனரியாக அழகாக இருந்துச்சு, ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். ஸோ நம்ம ரூம் பார்த்தா இதுதான் நம்ம ரூம். ஸோ 4 பேர் நாங்கள் பசங்க, நம்ம தங்கிறதுக்கு வந்து இது போதுமானது. எஸ், ஸோ இங்கே ஒரு கபர்ட் இருக்கும். அண்ட் அங்கே வந்து ரைட்டில் ரெஸ்ட் ரூம். ஸோ இதன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் போதும், ஒன் டே வந்து நைட் நம்ம தூங்குறதுக்கு வந்து தாராளமாக இது போதுமான விஷயம். ஸோ என்னென்னா இதான். ஸோ இப்போ முடிச்சாச்சு, மணி 12:30, பசிக்குது. ஸ்டில் அங்கே போகிற வேலையில் லைட்டாக உட்காந்து பேக்கரி மாதிரி பண்ணிட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு ஈஷா யோகா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு மாதிரி செம்மையாக வெல்த்து கட்டலாம், ஒரு பிரியாணி சாப்பிட்லாம். ஏன்னா கோயிலில் அதனால் நான்வெஜ் சாப்பிட வந்தோம். முடிச்சுட்டு போய் ஒரு மாதிரி நல்லா ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு நான்வெஜ் மீல்ஸ் அடிச்சுட்டு அப்படியே சென்னை போகலாம். இதுதான் பிளானு. அண்ட் பிளானோட நீங்கள் தான் வரப்போறீங்களே, பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் வெயிட். எஸ், ஸோ அதுலேயே நம்பர் இருக்கும், வேணா நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கோயம்புத்தூர் வர மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்வியஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட ஹோம் ஸ்டேவே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஈஷா அந்த நம்ம மெயின் வெள்ளையங்கிரிகள் அங்கேருந்து வந்து இது ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு லீவ். ஸோ நாங்கள் போகிற வழியில் ரூம்லேருந்து ஈஷாக்கு போகிற வழியில் இந்த ராகம் பேக்கரி இது மட்டும்தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கு டீசெண்டாக. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அண்ட் உள்ளே போய் பார்த்தா பேக்கரியில் என்னென்ன இருக்கணுமோ A to Z எல்லாமே இருந்துச்சு உள்ளே. ஸோ அங்கே பார்த்தா சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே, அப்புறம் இங்கே பேஸ்ட்ரீஸ், சாக்லேட்டு, ஸ்நாக்ஸு, அப்புறம் ஸ்வீட்ஸு, இந்த மிக்சரு, சிப்ஸு அப்படின்னு என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இருந்துச்சு இந்த பேக்கரியில். ஸோ நாங்கள் சும்மா இருப்போமா, உடனே எல்லாத்துலேயும் ஒரு ஐட்டமை போடு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பஃப்ஸு, பேஸ்ட்ரீஸ், கேக்கு, அப்புறம் சாக்கோலாவா, சமோசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தேவையான எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டோம், ஏன்னா அவ்வளோ பாடி பெயின் வேறு இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். அண்ட் இது வந்து ஈஷா யோகாவோட என்ட்ரன்ஸு. ஸோ இதோட இதான் அந்த என்ட்ரி. இந்த தியான லிங்கம் பார்க்கறதுக்கு வந்து இந்த வழியில் போகணும். சிவன் அந்த பெரிய சிவன் வந்து பார்க்கறதுக்கு வந்து அது ஆப்போசிட், அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த தியானலிங்கம் அந்த போகிற வழியே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ரூட்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக மரங்கள். அண்ட் இந்த தரிசனத்தோட நிகழ்ச்சி அந்த டைமிங்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ
ஸோ அப்படி இந்த வழியாக போனால் அந்த ஸ்ட்ரெயிட்டான வழி தான் வந்து அந்த சூரிய குண்டலினி அந்த இது போய் குளிக்கிற இடம் இருக்கும். ஸோ அதையே நான் காட்டுறேன். அண்ட் இங்கே ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குல்ல, இங்கே தான் முன்னாடி அந்த சிவனோட டெமோ ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சூரிய குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த தண்ணியில் வந்துட்டு மூணு சிவலிங்கத்தை வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து டோக்கன் தான், காசு கொடுத்துட்டு நம்ம வந்து வெறும் டவல் மட்டும் தான் கட்டியிருக்கணும், ஜென்ட்ஸ் மட்டும்தான் அலவுடு, லேடிஸ் இந்த மூணு சிவனையும் வந்து நம்ம வந்து வழிபடலாம் தண்ணியில் இறங்கி. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம்ல, அதுதான் வந்து அந்த குண்டலினி. அந்த ஆக்சுவலாக அங்கே குளிப்பாங்க, அங்கே ஒரு மூணு சிவலிங்கம் இருக்கும், தண்ணியிலேருந்து நம்ம பண்ணுவாங்க. அது இல்லாமல் அதை கடந்து வரும்பொழுது நம்ம வந்து இங்கே தான் ஆக்சுவலாக மெயின் அந்த தியான லிங்கம் போவோம்ல, அதோடய ரூட் இது தான். ஸோ அந்த ஆக்சுவலாக ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் இந்த வெலங்கிரி ஹில்ஸ்னு வாங்க. ஸோ அது பாதத்தில் வந்து இவங்களோட அந்த மெயின் சன்னிதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த என்ட்ரி. அண்ட் இந்த பாட்டை வந்து இன்னும் அந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நயன்தாரா ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கோவிலோட அந்த அந்த ஃபுட்டேஜ் ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த கதிரவேல் எனக்கு காதல் இருக்கும்ல ஒரு படம், இந்த அன்பே அன்பேன்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டில் இந்த ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப கிளியராக காட்டியிருப்பாங்க இந்த கோவிலை பற்றி. ஸோ அந்தளவுக்கு நம்மளால் காட்ட முடியலனா நம்மளால் எவ்வளோ காட்ட முடியுமோ அழகாக இந்த கோவிலை காட்ட ட்ரை பண்ணுவோம். ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட், பார்ப்போம். ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ். நான் வந்து ரொம்ப பெரிய நந்தி. ஸோ ஆக்சுவலாக அந்த கோயிலோட என்ட்ரி லெஃப்டில் வருவோம் கோயிலில் போகிறதுக்கு. இங்கே அந்த டூம் இருக்குல்ல தெரியுதா, அந்த டூமில் தான் வந்துட்டு அந்த மெயின் தியான லிங்கம் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து முன்னாடி நான் ஒரு 2015 அந்த ரேஞ்சில் வரும்பொழுது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம், அந்த இவங்க இருக்காங்களா நந்தீஸ்வரர் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். பட் இப்போ வந்து கொஞ்சம் சுற்றி விட்டுருக்காங்க, அதுவும் இல்லாமல் நேற்று ராத்திரி இது மகாசிவராத்திரி. ஸோ நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்ததுக்கு ரீசனே கொஞ்சம் கூட்டம் குறையணும் அண்ட் கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸ் எடுத்துக்கும் அடுத்த நாள் வந்ததுக்கு, ஏன்னா அப்போ தான் இவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டூம் நடுவில் தான் வந்து அந்த மெயின் சன்னிதான தியானலிங்கம் இருப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் தூண் பார்த்திங்கன்னா ஆமை ஷேப்பில் இருக்குது. ஸோ எஸ் ஆக்சுவலாக பார்த்தாச்சு, மெயின் சன்னிதானத்தை பார்த்தாச்சு, அந்த டூம்லாம் பார்த்தாச்சு. நான் ஜஸ்ட் வேணால் இமேஜஸ் வேணால் போடுறேன் உள்ளே, நான் கண்டிப்பாக காட்ட போகிறதில்ல, பிகாஸ் அது ஒரு மாதிரி ரொம்ப டிவைனாக இருந்துச்சு அந்த இடத்த வந்து நான் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அந்த இடத்த நம்ம ஏன் தொலை பண்ணணும், அதை ஃபோட்டோ எடுத்து வேண்டாமே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் ஓகேவா. ஸோ அது யார் நடத்துகிறாங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பட் இந்த இடம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. இது நான் ஆக்சுவலாக இந்த இடத்துக்காகவே இந்த கோயம்புத்தூர் ட்ரிப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளோ பர்சனலாக எனக்கு இந்த இடம் பிடிக்கும் ஓகேவா. ஸோ அதனால் நான் இங்கே வந்து தியான லிங்கம் சரி. நெக்ஸ்ட் வந்து அந்த அந்த பெரிய சிவன், அந்த 112 அடின்னு நான் நினைக்கிறேன், அந்த சிவன் அவரையும் போய் பார்க்க போகிறோம். அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். அண்ட் அவரை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க போகிறேன், ஏன்னா நான் லாஸ்ட்டாக வந்து 2015 அப்போ நான் இவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் அப்போ இருந்த வீடு ரொம்ப கூட்டம் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போமே. ஸோ அவங்க நான் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், பார்ப்போம் நெக்ஸ்ட் அங்கே போயிட்டு. இப்படியே மேலே ஏற வேண்டியது தான். Mm-hmm.
ஸோ முடிச்சுட்டு வெளில வரும்பொழுது இங்கே நிறைய கடைங்க இருக்குது. அண்ட் அதான் அஃப்கோர்ஸ் 2015 கடைகள் நிறைய இருக்குது, இந்த பொம்மைங்க அந்த மாதிரி வாங்குறதுலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா வாங்கலாம். இது எப்படின்னா 2015 நான் வந்த டைமில் எப்படின்னா 7 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து இது இவ்வளோ கிடையாது. இது வந்து இந்த அந்த சிவன் பெரிய சிவன் வச்சாங்கல்ல, அந்த 112 மோடி வந்து திறப்பிழாலாம் பண்ணாங்களே, அதுக்கப்புறம் தான் வந்து அது இவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த கோயிலால் ஈஷா யோகா இந்த கோயிலால் வெள்ளையங்கிரியும், வெள்ளையங்கிரினால் இந்த கோயிலும் வந்து மாற்றி மாற்றி ஃபேமஸ் ஆகிடுச்சு. அண்ட் சிவலிங்க சிவராத்திரிக்கெலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரொம்ப ஃபெஸ்டிவல் டைமில் வராதிங்க, வந்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும், கூட்டமாக பெட்டர் ஆஃப் சீசனில் வாங்க. ஆக்சுவலாக அங்கேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம், ஆப்போசிட் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அந்த மரத்துக்கு பின்னாடி தெரிகிறாரா, அந்த தலை மட்டும் தெரியுதா, அவங்க தான் நம்ம வந்து தெரியுதா. இப்போ நம்ம வந்து கிட்ட போய் பார்ப்போம் வர. ஸோ இது வந்துட்டு நேற்று சிவராத்திரி நடந்ததில்ல, அதனால் இவ்வளோ கூட்டம் அந்த ஸ்டேஜ் பிளாக் ஸ்டேஜ் ஃப்ரண்டில் தான். 112 சில என்னன்னா ஆக்சுவலாக அங்கே வந்து இது போட்டுட்ருக்காங்க, பெர்மனன்ட் டாட்டூஸ். ஸோ எல்லா இடங்கள்லேயும் பெர்மனன்ட் டாட்டூஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இதான் சைடாங்கல். ஆக்சுவலாக இன்றைக்கி இது பரவாயில்ல, நேற்று மகாசிவராத்திரி நைட்லாம் வந்தால் வாய்ப்பே இல்லை இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு. அண்ட் லக்கிலி வந்து ஒரு 1 டே தள்ளி அங்கே வந்துட்டோன்னு நான் கொஞ்சம் ஹாப்பி ஆகிக்கிறேன். ஸோ தட் இங்கே வந்து கிட்ட வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் எஸ் இங்கே வந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஹாப்பியாக எண்டாச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவ்வளோதான். ஸோ நம்ம ஈஷாவும் பார்த்தாச்சா, இதோட வந்து வண்டி எடுத்துகிட்டு ஒரு கிளம்ப வேண்டியதான். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் நம்ம வ்ளாகை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல வ்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. நன்றிகள்.